வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப் ரைட்டிங் எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் செகண்ட் பேட்சுக்கான கொஸ்டின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோக்கில் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப். அதே போல் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலம்ஸ் பார்த்திங்கன்னா இயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபஷனல் லெட்டரை வந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மிக சூப்பராகவே இருக்குது. பெரிய பெரிய வார்த்தைகளில் பெரிய வார்த்தைகள் அப்படி கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு தப்பு எஜுகேஷன் இருந்துச்சுன்னா EDUCATION அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி இது பண்ணுங்க. யாரும் வந்து பயப்படாதீங்க, சூப்பரான முறையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பதட்டம் இல்லாமல், ஓகேங்களா, மிஷின் எந்த யார் அடித்தாலும் சரி நீங்கள் மட்டும்தான் டைப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்பிக்கை. ஓகேங்களா, உங்கள் மீது நம்பிக்கை வச்சு யார் யார் மிஷின் ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எதில் இருக்கிறவங்க பேப்பர் எடுத்துட்டாங்க, நாம் எடுக்கலையே, நம்ம பண்ணலையே, அந்த குழப்பத்தில் இருக்காதிங்க. ஓகேங்களா, உங்களுடைய கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அப்ரிவேஷன் மாற்றுறது, டெலிட் பண்ணுறது, செட் பண்ணுறது அப்புறம் பார்த்தா கரெக்டாக வந்து மாற்றுங்க. ஓகேங்களா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக வந்து மாற்றுங்க. ஓகேங்களா, தட்டுன்ற இடத்துல முன்னாடி வரத்தை பின்னாடி மாற்றுங்க. டாட் வச்சு ரெண்டு ஸ்பேஸ் விடுறது, அஞ்சு ஸ்பேஸ் விடுறது. அதே போல் ரீப்ளேஸ்மெண்ட்டு பேக் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஈஸியான முறையிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த தகவல் நமக்கு ஷேர் பண்ண, நன்றி.